எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு கிர் கிராஸ் கிடாரி கன்றோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க மாட்டோ டீட்டெயிலில் பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த கிர் கிராஸ் மாடு வந்து பார்க்கும்போதுங்க, மாடில் கிடாரி கன்று தான். ஸோ இந்த கிடாரி கன்றோட வயது அப்படின்னு நாம் பார்த்தோம்னாக்கா 19 மாதங்களான கிடாரி கன்றுங்க. ஸோ இதோட பல் பார்க்கும்போது இன்னமும் பால் பல்லிலே தான் இருக்குது, இன்னும் பல் போடவில்லை அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்காரரு. இப்போவுமே எந்த ஹைட்டில் இருக்குது பாருங்கள், நல்ல 19 மாதங்களான கிடாரி மாதிரி இல்லை, நல்லா ஹைட்டில் நல்ல நீட்டில் பக்காவாக இருக்குது. அந்த தம்பி ஹைட்டுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ பொதுவாக கிர் மாடுகள் அப்படின்னாலே குணத்தை பொறுத்த வரைக்கும் உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டான கிடாரி கன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் எந்த அளவுக்கு தடை கொடுக்குறாங்க பாருங்கள், அது பாட்டுனு அமைதியாக கிடக்கு. ஸோ கிர் கிராஸ்ன்றது ஒரு 10% தான் கிராஸில் வரும். ஸோ மற்றபடி 90% கிர் ப்ரீட்லேயே வரும் இந்த மாடு. ஸோ இதை வந்து நம்ம மாடாக்கி டெஸ்ட்டு கொடுத்தோன்னா கூட, ஸோ இதை டெஸ்ட்டு கொடுத்து ஏடு மில் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இதை மாடாக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக தலையத்தில் 70 ரேஞ்சுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அல்ல கலருங்க சும்மா அப்படியே ரத்த செவலையில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ பல் போடாமலே இந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் பல் போட்டு மாடு சினை பிடிச்சதுன்னா நல்ல அகலு நீட்டில் மாடு நல்லாவே பெருத்துரும். இப்போவே நல்ல உடல் அமைப்பில் மாடு இருக்குங்க. ஸோ இந்த கிடாரிக்கு சுழி சுத்தம் அப்படின் தான் மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல குணம் தான், தம்பி அடிக்கடி வந்து தடையை கொடுக்குறா போல், கம்முன்னு தான் இருக்குது, எந்த தொந்தரவும் பண்ணலை. ஸோ எப்போ வேணாலும் தடையை கொடுக்கலாம் போல், ரொம்ப சாஃப்டான கேரக்டர், இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் தடை கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கிடாரி கன்று அமைதியாக தான் இருக்குது. இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னாக்கா, திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் அடுத்த கொடியம்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் ஐயா பழனிசாமி அவர்கள்கிட்ட தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க. மாடு இல்லை, கிடாரி கன்று குட்டி. ஸோ இந்த கிடாரி கன்று குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க, நல்ல குணம்தான், மேய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட தாய் மாடு ஒரு நாளைக்கு 9 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்ததா மாட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்காங்க. காலையில் 5 லிட்டர், ஈவினிங் ஒரு 4 லிட்டர் போல் கறவை கொடுத்ததாக சொல்கிறாங்க. இது வந்து கிர் கிராஸில் வந்திருக்கிறதுனால, ஸோ இன்னும் கூட அதிகமான கறவை இந்த கிடாரிக்கிட்ட நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கணிப்போம். இந்த கிடாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குன்றத வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி கேட்டுக்கலாம். இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ₹29,000 சொல்கிறாரு. 29,000 சொன்ன விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. தேவைப்படும் நண்பர்கள் ஐயா பழனியப்பனை தொடர்பு கொண்டு பேசி இந்த கிடாரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி.